தேவர்களின் அவதாரம் கருணாமூர்த்தியான ஈஸ்வரன் துர்பலர்களாக கஷ்டப்பட்டு கொண்டு தன்னிடம் முறையிட்டு கொண்ட தேவர்களுக்கும் அவதார காலத்தில் அவதாரத்திற்கு சகாயம் செய்யும் பாக்கியத்தை கொடுக்க நினைத்தான். அதாவது வாஸ்தவத்தில் துர்பலர்களாகி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவர்களுடைய பலத்தை பெற்றே தான் அவதார காரியத்தை சாதித்த மாதிரி விளையாடி அவர்களை உசத்தி வைத்து உற்சாகப்படுத்த நினைத்தான். திரிபுர சம்ஹார காலத்தில் சகல தேவர்களும் சுவாமிக்கு சகாயம் செய்ய எண்ணி ஒவ்வொரு உபகரணமாக வந்தார்கள். கடைசியில் அந்த உபகரணம் எதையுமே அவர் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் சும்மா ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்பே நெருப்பாகி திரிபுராசுரர்களை பஸ்மமாக்கிவிட்டது. அப்போது அப்படி விளையாடியவர் இப்போது இப்படி விளையாட நினைத்தார். ஆச்சாரியாளின் அவதார நாடகத்தில் தேவர்களுக்கும் ஈஸ்வரன் இம்மாதிரி வேஷங்களை கொடுத்தார் என்று சில சங்கர விஜயங்களில் இருக்கிறது. ராமர் முதலான விஷ்ணு அவதாரங்களிலும் இப்படி தேவர்களும் உடன் அவதரித்ததாக இருக்கிறது. முக்கியமாக 4 சிஷ்யர்களோடு கூட அவதரிப்பேன் என்று சொன்னார் அல்லவா, அவர்களில் பத்மபாதர் மகாவிஷ்ணுவின் அம்சமாக அவதரித்தவர். ஹஸ்தாமலகர் வாயு, தோடகர் அக்னி, சுரேஸ்வராச்சாரியால் பிரம்மா, பிரம்மாவோடு கூட சரஸ்வதியும் அவதாரம் பண்ணினாள். ஏன் என்ற விஷயத்துக்கு அப்புறம் வருகிறேன். இந்த அவதாரத்தில் அவளுக்கு சரசவாணி என்று பெயர். சுப்பிரமணிய சுவாமியின் அம்சமாக குமாரி பட்டர் என்பவர் அவதரித்தார். இந்த அவதாரங்களில் இவர்தான் எல்லோருக்கும் முந்தி பூலோகத்துக்கு வந்தவர். என்றும் இளையவர், எல்லாருக்கும் மூத்தவராக வந்தார். இந்திரன் சுதன்வா என்ற ராஜாவாக பிறந்தான். குமாரிலர் சுரேஸ்வரர் ஆகிய இரண்டு பேருக்கும் ஸ்ரீ சங்கராவதாரத்தில் இருந்த பாழ்பட்டி கொஞ்சம் சொல்லிவிட வேண்டும். குமாரிலரோடு சம்பந்தப்பட்டவன் சுதன்வா, சுரேஸ்வரரோடு சம்பந்தப்பட்டவள் சரசவாணி. அதனால் அவர்கள் பங்கை பற்றியும் இதிலேயே ஓரளவு தெரிந்துவிடும்.